வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் சைக்கிளிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய போட்டி ஸ்டேஜ் செவன்டீனோட இன்றைய போட்டி எந்த ஊரில் நடந்துச்சு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் யா எந்த பிராண்டு சைக்கிள் யூஸ் பண்ணி யார் ஜெயிச்சா அப்படிங்கிற எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் குயிக்காக அந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் பரபரப்பாக நடந்து முடிஞ்ச ஸ்டேஜ் செவன்டீனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த எந்தெந்த ஊருக்கு மத்தியில் நடந்துச்சுன்னா முராட் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து செயின்ட் லாரி அப்படிங்கிற ஒரு ஊர் வரைக்கும் இன்றைய போட்டி நடந்துச்சு இந்த டெரெயின் வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு மவுண்டெயின் ஸ்டேஜ் டெரெயின் ரொம்பவும் இயற்கை அழகு சார்ந்த ஒரு ரூட்டுன்னு சொல்லலாம் இதை இன்றைய போட்டி ரொம்ப பரபரப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி லாஸ்ட் நூறு மீட்ரு வரைக்கும் ஹார்ட் பீட் அப்படியே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருச்சு ரிச்சர்டா ஜோனஸா பொகாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான போட்டி இருந்துச்சு எல்லா சவால்களையும் எதிர்த்து இன்றைய வெற்றி கனியை தட்டி சென்றவர் டாடேஜ் பொகாக்கர் இவர் வந்து ஒரு ஸ்லோவேனியா நாட்டைச் சேர்ந்தவர் இவர் இந்த நூற்றி எழுவத்தி எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டரை அஞ்சு மணி நேரம் மூணு நிமிஷம் முப்பத்தி ஒரு செகண்டில் கடந்து இன்றைய ரேஸில் வெற்றியாளராக வாகை சூடினார் இவர் வந்து யுஏஇ டீம் எமிரேட்ஸ் அந்த டீமை சார்ந்தவர் இவர் ஓட்டிகிட்டு வந்த சைக்கிளோட பிராண்ட் நேம் வந்து கல்நாகோ இதை பற்றி நம்ம ஜேர்னி ஆஃப் கல்நாகோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த கல்நாகோ பிராண்டு ரொம்ப வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருக்குது இது வந்து ஒரு இட்டாலியன் பிராண்டு இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் பாருங்கள் நண்பர்களை நான் உங்களை ஸ்டேஜ் எயிட்டீனில் சந்திக்கிறேன் அன்டில் தன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பை டேக் கேர்